हेलो फ्रेंड्स, वेलकम टू मिर्च चेन्नई यूट्यूब चैनल। नान उंगल मुस्तक। इनकी नम्बर इंद वीडियो एन्ना पाक्क पोरोन्नु पाथिंगन्ना hnhcard.com अप्पडिंगर ओरु वेबसाइटलेंदु नम्म यूट्यूब वीडियोसुक्काग ओरु सिल इलेक्ट्रानिक ऐटम्स आर्डर पण्णिरुक्केन। अदोड अनबॉक्सिंग अंड रिव्यू दा नम्म इंद वीडियोल पाक्क पोरोम। इदु वरैक्कुम नम्म चैनल सब्सक्राइब पण्णाम इरुंदा सब्सक्राइब पण्णिक्कोंग। वांग वीडियोक्कुल्ल पोगलाम। இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். ஏன்னா நான் இந்த வீடியோக்கு நடுவில் ஒரு கூப்பன் கோட் மென்ஷன் பண்ணுவேன் வீடியோவில். அந்த கூப்பன் கோட் நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்குகிற டோட்டல் ப்ராடக்ட் பில் அமௌண்ட்லேருந்து 5% ஆஃபர் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு யூஸாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னென்னு தெரியும். வாங்க நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். இந்த பாக்ஸை ஃபுல்லாக உள்ளே இருக்க ப்ராடக்ட் எதுவுமே வெளியே வராத மாதிரி ஃபுல்லாக செக்யூராக ஸ்டிக்கர்லாம் போட்டு ஃபுல்லாக பேக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணால் தான் பாக்ஸ் ஓப்பன் பண்ண முடியும். ஃபுல்லாக ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப டைட்டாக சிக்யூர் ரொம்ப சிக்யூராக பேக் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணவே லேட் ஆகுது பாருங்கள். ஃபைனலாக பேக்கை ஓப்பன் பண்ணிட்டோம். பேக் ஓப்பன் பண்ணோடனே உள்ளே அந்த கட் ஷீட் பேப்பர்லாம் கட் பண்ணி உள்ளே இருக்க எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் ஷேக் ஆகாத மாதிரி பேக்கை கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த ஷீட்ஸ் எல்லாம் அந்த பேப்பர் ஷீட்ஸ் கட் ஷீட்ஸ்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள அந்த பபுள் கவர்ஸ் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. பபுள் கவரையும் ரிமூவ் பண்ணிடலாம். பபுள் கவர் ரிமூவ் பண்ணோடனே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற ப்ராடக்ட் வந்து XL6009 DC-to-DC ஸ்டெப்அப் பூஸ்டர். இதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்னென்னா TP4056 3.7V பேட்டரி சார்ஜிங் மாடியூல். இதை யூஸ் பண்ணி நிறைய டிஐஒய் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். அதையும் நான் சொல்கிறேன் என்னன்ட்டு. இதை இந்த ரெண்டு சிப்பையும் யூஸ் பண்ணி நம்ம வரப்போகிற வீடியோஸில் நிறைய டிஐவி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம். நீங்கள் அந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த சிப்பு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா 3.7V டிசி பேட்டரியை 35V வரைக்கும் ஸ்டெப்பை பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இதில் என்ன டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா XL6009 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாடியூல் வச்சு நம்ம பவர் பேங்க் 3 to 5V பவர் பேங்க் க்ரியேட் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு 12V எங்கெங்கெல்லாம் 12V 3.7V பேட்டரி தான் உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து 12V 5, 6V 7V 12V அந்த மாதிரி எங்கே உங்களுக்கு பவர் வேணுமோ அங்கே ஸ்டெப்பை பூஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாடல் யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணி நான் இந்த வீடியோக்கு அப்புறம் நிறைய வீடியோஸ் போடுவேன். அதை பார்த்தவங்களுக்கே புரியும். இந்த TP4056 மாடியூல் எதுக்குன்னா 3.7V பேட்டரி சார்ஜ் பண்ணலாம். இது லித்தியம் அயன் பேட்டரியாக இருந்தாலும் சார்ஜ் பண்ணலாம். லிப்போ பேட்டரியாக லித்தியம் பாலிமர் பேட்டரியாக இருந்தாலும் சார்ஜ் பண்ணலாம். இந்த மாடியூல் யூஸ் பண்ணி நான் யூஎஸ்பி சார்ஜிங் மஸ்கிட்டோ பேட்டரி ஒரு டிஐஒய் ப்ராஜெக்ட் போடுறேன். அப்புறம் 18650 பேட்டரி சார்ஜிங் மாடியூல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுறேன். அதெல்லாம் பாருங்கள் மறக்காமல். இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் IRF-ZF44 டிரான்சிஸ்டரு. இந்த டிரான்சிஸ்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆர்க் லைட்டர் யூஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் இன்வெர்ட்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணுறாங்க.
வரப்போகிற வீடியோஸில் இன்வெர்ட்டர் ஆர்க் லைட்டர் அதுவும் அந்த வீடியோவும் போடுவேன் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி. இதுக்கு நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலிகேட்டர் க்ரோக்கடைல் கிளிப். அலிகேட்டர் கிளிப்புன்னு சொல்லலாம், க்ரோக்கடைல் கிளிப்புன்னு சொல்லலாம். இது எதுக்குன்னா பேட்ரி, அந்த 3.7 வோல்ட் பேட்ரி அந்த வயர் இருக்கும் பார்த்தீங்களா, அது கனெக்ஷனுக்காக இது யூஸ் பண்ணலாம். அதுவும் நான் வரப்போகிற வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவில் அதை பற்றி சொன்னால் இன்னும் லென்த்து, வீடியோ லென்த் இன்னும் அதிகமாக போகும். அதனால் இப்போ இது ஃபோரம் வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு டிரான்சிஸ்டர் தான், IRF 540. இதுவும் பவர் டிரான்சிஸ்டர் தான். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் இன்வெர்டர் பண்ணுறதுக்காக தான். நீங்கள் பார்த்த IRF Z44 வந்து 100 வாட் வரைக்கும் தான் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும். இது சிங்கிள் மாஸ்ஃபெட் வந்து 140 வாட்ஸ் வரைக்கும் பவர் டிசிபேஷன் பண்ணும். இதை யூஸ் பண்ணி ரெண்டு மாஸ்பெட் யூஸ் பண்ணி நம்ம வந்து 300 வாட் வரைக்கும் இன்வெர்ட்டர் பண்ணலாம். IRF Z44 இப்போ யூஸ் பண்ணி இன்வெர்ட்டர் பண்ணலாம். நான் ஃப்யூச்சரில் வீடியோ போடுவேன் இன்வெர்ட்டர் இது இப்போ யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சரி, இதுக்கப்புறம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பில்லு, இந்த ப்ராடக்ட்கான பில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரைஸ் பார்க்கலாம் ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா XL6009 டிசி டு டிசி ஸ்டெப் பூஸ்டர், அதோடய ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 89 ருபீஸ். TP4056 அதோடய ப்ரைஸ் 35 ருபீஸ். IRF Z44 ட்ரான்சிஸ்டரோட ப்ரைஸ் வந்து சிங்கிள் 19 ருபீஸ். க்ரோக்கடைல் கிளிப்போட ப்ரைஸ் வந்து 7 ருபீஸ். IRF 540 ட்ரான்சிஸ்டர் ப்ரைஸ் வந்து 24 ருபீஸ் ஒன்று. நான் உங்களுக்கு கோடு சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் அதோட அந்த கூப்பன் கோடு மெர்ச்சென்னை அப்படின்ற கூப்பன் கோட். நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 5% வரைக்கும் உங்களுக்கு டோட்டல் பில்லேருந்து ஆஃபர் கிடைக்கும். இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வாங்கணுன்னா. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டோட கேட்டலாக் கார்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டோட ஃபியூச்சர்ஸ் பற்றி காமிக்குது இந்த கேட்டலாக் கார்டு. இந்த வெப்சைட்டில் எனக்கு மற்ற வெப்சைட்ஸோட ப்ராடக்டோட ப்ரைஸ் இதில் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் நான் இந்த வெப்சைட்டில் வாங்கினேன். அப்படி நீங்களும் இந்த வெப்சைட்டில் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் கொடுத்த அந்த மெர்ச்சென்னை அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி ஆஃபர்ஸ் அவைலபிள் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.